பண்டித சின்னப்பர் குருந்தியருக்கு எழுதிய முதல் திரும்பகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 23 வரை. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோயில். எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தங்களையே மடையராகட்டும். அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடைமையை உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதனை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்கு உரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்கு உரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். இறைவனின் அருள்வாக்கு. நன்றி. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 38-48 முடியும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும்
தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரிதண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா? எவ்வளவு குட்டி கிடக்குன்னு சொல்றீ, உங்க முகமே சொல்லுது. உங்க முகம் சொல்றது நிச்சயமாக உங்க மனங்களிலும் சந்தோஷம் அலையலையாக பரவி கிடப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு நாளா, இரண்டு நாளா, ஒரு மாசமா, இரண்டு மாசமா, ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, 12 வருஷம் இதுக்காக தானே காத்து கிடந்தோம். இந்த தருணத்திற்காகத்தானே காத்து கிடந்தோம். ஊரை அழைத்து, உறவுகளை அழைத்து, நட்புகளை அழைத்து, இதோ எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற கடவுளுக்காக நாங்கள் எழுப்பியிருக்கிற இந்த அழகான ஆலயத்தை காண வாருங்கள் என்று சொல்லி இந்த நாளுக்காக நாங்கள் போட்ட திட்டங்கள் என்ன? இந்த நாளும் வந்துவிட்டது. இதோ இந்த ஆலயத்தில், இந்த புதிய ஆலயத்தில் எங்கள் காலடிகள் பட்டால் எங்களுடைய வாழ்க்கை புதிதாகும். இந்த புதிய ஆலயத்திலே வீற்றிருக்கின்ற ஆண்டவருடைய கண் பார்வை எங்கள் மீது பட்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி பல்வேறு ஏக்கங்களோடு, பல்வேறு ஜெபங்களோடு இந்த புதிய ஆலயத்தை கண்டு கொண்டிருக்கிற, இந்த புதிய ஆலயத்திலே மகிழ்ச்சியோடு அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆலயம் நம்முடைய வாழ்விற்கு மிக மிக முக்கியமானது. எல்லா மதங்களிலும் கடவுளுக்கு ஆலயம் கட்டுகின்ற பழக்கம் இருக்கிறது. இந்த ஆலயம் கட்ட 12 ஆண்டுகள் ஆனது. நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னார், எருசலேம் ஆலயம் கட்ட 36 ஆண்டுகள் ஆனது. இந்த எருசலேம் ஆலயம் ஏறக்குறைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மிக மிக முக்கியமான ஆலயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார், அங்குதான் ஜெபித்தார். இந்த ஆலயமும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களின் வழிவந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மிக மிக முக்கியமான ஆலயம். இந்த எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டதன் பின்னணி, இந்த ஆலயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் சிந்தித்தால் நிச்சயமாக இந்த ஆலயத்தின் சிறப்பையும், இந்த ஆலயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த ஆலயத்தின் மூலமாக நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள், நாடோடிகளாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கென்று ஒரு நிரந்தரமான இடம் இல்லை. ஆனால் அவர்கள் நம்பிக்கையோடு கடவுளை நோக்கி ஜெபித்த போது கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுக்கென்று பாலும் தேனும் பொழுகின்ற கானான் தேசத்தை கொடுத்தார். அதோடு அவர்கள் நிலையாக நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு ஆலயம் கட்டப்படும் என்றும் வாக்குறுதி தந்தார். சாமுவேல் ஆகமம் 2வது புத்தகம் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டதன் பின்னணி சொல்லப்பட்டிருக்கும். எருசலேம் ஆலயம் இயேசு பிறப்பதற்கு 957வது ஆண்டிலே கட்டப்பட்டது. தாவீது அரசர் ஒரு அழகான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் நாத்தான் இறைவாக்கினரிடம் சொல்லுகிறார், கேதுரு மரங்கள், அந்த இஸ்ராயல் தேசத்துல கேதுரு மரங்கள், நம்ம ஊர்ல இருக்கிற தேக்கு இது போன்று மிகவும் விலை உயர்ந்த மரம், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையிலே நான் வசிக்கின்றேன். ஆனால் நம்மை படைத்த கடவுள் சாதாரண ஒரு கூடாரத்திலே உடன்படிக்கை பேலையிலே இருக்கிறார். எனவே கடவுளுக்கு நான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நாத்தான் இறைவாக்கினரிடம் சொல்லுகிறார். உடனே நாத்தான் இறைவாக்கினர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் சொல்லுகிறார், நீ சொல்வதை உடனடியாக செய்.
தாவீது அரசரும் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இதோ நாத்தான் இறைவாக்கினரே சொல்லிவிட்டார், நான் கடவுளுக்கு ஆலயம் கட்ட வேண்டும். ஆனால் அன்று இரவே கடவுள் நாத்தான் இறைவாக்கினரிடம் தோன்றி நாத்தானிடம் சொல்லுகிறார், நீ தாவீதிடம் இவ்வாறு சொல், நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு வந்தேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எனக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், நான் ஒருபோதும் அதை நினைத்ததில்லை, ஆனால் என்னை நம்பியிருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு நான் ஒரு நிலையான இடத்தை தருவேன், அங்கு எனக்கென ஒரு ஆலயம் கட்டப்படும். ஆனால் தாவீது எனக்காக ஆலயத்தை கட்ட முடியாது. ஏனென்றால் தாவீது ஒரு போர் வீரன், அவனுடைய கரங்களிலே இரத்தக்கரை படிந்திருக்கிறது. இரத்தக்கரை படிந்திருக்கிற தாவீதால் எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனால் அவனுடைய வாரிசான சாலமோன், அவன் எனக்கென ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆலயம் கட்டுவது அவ்வளவு எளிதல்ல, ஆசைப்படலாம். ஆனா ஆலயம் கட்டுவது ஒரு சிலருக்குத்தான் பேரும் பேராக இருக்கிறது. அது கடவுளுடைய அருள். கடவுள் என்ன நினைக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படிதான் நடக்கும். அந்த வகையில பார்க்கிற போதுதான் நாம் 12 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டோம். இந்த 12 ஆண்டுகளும் எத்தனை சவால்கள், எத்தனை போராட்டங்கள், பொருள் உதவிக்காக, அருள் உதவிக்காக நாம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் என்று நிச்சயமாக இங்க இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். கடவுள் முன் குறித்து வைத்தால் ஒழிய, கடவுள் நினைத்தால் ஒழிய ஒரு அழகான ஆலயத்தை கட்ட முடியாது. அதே போன்று எவ்வாறு கடவுள் தாவீது அரசருக்கு சொல்லுகிறாரோ, நீ கட்ட முடியாது, ஆனால் உன்னுடைய மகன் சாலமோன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னாரோ, அந்த வார்த்தை நிறைவேறியது. சாலமோன் மிக அழகாக கிமு 957 அழகான எருசலேம் ஆலயத்தை ஏறக்குறைய 36 ஆண்டுகளாக தாவீது அரசர் போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி அவர் சேர்த்து வைத்த செல்வத்தை வைத்துக் கொண்டு 36 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அழகான ஆலயம் கட்டுகிறார். அப்பொழுது கடவுள் சாலமோன் அரசரிடம் தோன்றி சொல்லுகிறார், நீ என் முன்னிலையில் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன், நீ எனக்காக கட்டியிருக்கிற இந்த ஆலயத்தை நான் புனிதப்படுத்துவேன், என்னுடைய கண்களும் என்னுடைய இதயமும் நீ எனக்காக கட்டியிருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கும். ஆலயத்துல கடவுளுடைய கண்களும் கடவுளுடைய இதயமும் இருக்கும். கடவுளே இந்த ஆலயத்துல குடிகொண்டிருக்கிறார். எனவே தான் நம் ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் கடவுளுடைய பார்வை என் மீது படாதா என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், உம்முடைய இதயத்திலே எனக்கு ஒரு இடத்தை தாரும், உம்முடைய கருணை பார்வை என் மீது வீசும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆலயம் என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கு வந்து வழிபாடு செய்வதல்ல, அல்லது எப்பொழுதாவது நேரம் கிடைக்கும் போது இங்கு வந்து வழிபாடு செய்வதல்ல ஆலயம். நமக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வும் ஆலயத்துல தான் நடக்குது. எங்க ஞானஸ்தானம் வாங்குறோம்? திருமுழுக்கு பெரும்பாலும், ஏதேனும் ஒரு சில சூழ்நிலையில மட்டும்தான் எங்கேயாவது கொடுக்கலாம், பெரும்பாலும் ஆலயத்துல திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன அருள் அடையாளம்? புது நன்மை, உறுதி பூசுதல். அதற்கு பிறகு நோயில் பூசுதல் மட்டும்தான் இந்த ஆலயத்துல நம்ம இதுல வீட்டுல கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருமணம், குருத்துவம். அதற்கு பிறகு மரணம். மரண நேரத்துல கூட நாம் இங்கு வருகிறோம். சில பேரு பிறக்கிற போது இங்க ஆலயத்துக்கு கொண்டு வராங்க, 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி சாகிற போதுதான் 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க, இடையில பார்க்கவே முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிறப்பும் இறப்பும் முதலும் முடிவும் ஆலயத்தை சார்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த ஆலயத்தை மையமாக வைத்ததாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வினையும் இந்த ஆலயத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? இந்த ஆலயம் எவ்வாறு புனிதமாக இருக்கிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்வின் முக்கியமான நிகழ்வுகளை இந்த ஆலயத்திலே நிகழ்த்துகிற போது நாமும் புனிதமாகிறோம், நம்முடைய வாழ்க்கையும் புனிதமாகிறது என்று நாம் நம்புகிறோம். இன்றைய 2 வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கொரிந்தியர் பவுல் அடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 3:16-17 இறை வசனங்கள் அருமையாக சொல்லுகிறது, நீங்கள் கடவுளின் கோவில், உங்களிலே தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுளின் கோவில், உங்களில் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார்.
கடவுளின் கோவில் தூயது, நீங்களும் தூயவர்களாக வாழுங்கள், புனிதர்களாக வாழுங்கள் என்று சொல்லி பவுலடியார் குருந்தியருக்கு அறிவுரை தருகிறார். அதே போதுதான் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயத்திலே நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க வருகிற போது இந்த ஆலயம் மட்டுமல்ல, இதோ தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற நாமும் புனிதமானவர்களாக புனித கோவிலாக இருக்க வேண்டும். நீங்கெல்லாம் இந்த ஆலயத்தை பார்த்து பரவசப்படுறீங்க, நான் உங்களை பார்த்து பரவசப்படணும். ஏன்னா இந்த ஆலயம் எந்த அளவிற்கு அழகாக இருக்கிறதோ, ஆயர் அவர்கள் சொன்னார், பங்கு ஆலயத்தை விட மிக சிறப்பாக இருக்கிற, மிக மிக அழகாக இருக்கிறது, மிக அழகான ஆலயம். எல்லோரும் நிச்சயமாக இதை பார்க்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கொள்வார்கள். அதே நேரத்தில் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும், இந்த ஆலயத்தை கட்டிய இங்கு முதல் செடியில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரும் அழகானவர்கள். அழகானவர்கள் என்றால் அருள் பெற்றவர்கள், ஆசீர்வாதம் மிக்கவர்கள், புனிதமானவர்கள், தூயவர்கள். பவுல் அடியார் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்லுவார், யாரெல்லாம் தூய்மையானவர்கள், யாரெல்லாம் புனிதமானவர்கள், யாரெல்லாம் தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற கோவிலாக வாழுகின்றவர்கள், யாருடைய வாழ்க்கையில அன்பு இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில அமைதி இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில பரிவு இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில நன்னயம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில கனிவு இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில தன்னடக்கம் இருக்கிறதோ, அவர்கள்தான் புனிதமானவர்கள், அவர்கள்தான் தூயவர்கள். இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க? இந்த ஆலயத்தை அழகாக கட்டியிருக்கிறீங்க, ஆலயம் அழகாக இருக்கிறது. நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் பவுல் அடியார் சொல்லுகின்ற இந்த பண்புகள் உங்களிடத்துல இருக்கிறதா? சுருக்கமாக நான் இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டோம், பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள். இந்த உலகம் பல்வேறு பகைமையால், துரோகத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நூற்றாண்டிலும் எத்தனையோ விதங்களில் வளர்ச்சி கண்ட இந்த நூற்றாண்டிலும் மனிதர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் ஒருவரை ஒருவர் கடித்து குதறுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று அந்த ஏக்கத்தோடு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையானது ஒரு போதனையை கொடுத்தார். போதனையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த போதனையை வாழ்ந்து காட்டினார். சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்குகிற போது, அந்த மிக மிக முக்கியமான நேரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சூழ்ந்து நிற்கின்றவர்களை, தன்னை மூர்க்கத்தனமாக தாக்கியவர்களை, தன்னை அரக்கத்தனமாக தாக்கியவர்களை, தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை, தன்னுடைய தன்னை குற்றுயிராக விட்டவர்களை பார்த்து அவர் ஜெபிக்கிறார், தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட துரோகத்தை, இப்படிப்பட்ட தீமையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்திக்க போகிறோம். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த மனநிலையை பெற்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தூய வாழ்க்கையாக, புனித வாழ்க்கையாக மாறும். எனவே தொடர்ந்து இன்றைய திருப்பலியில நாம் ஜெபிப்போம், இறைவா இந்த புதிய ஆலயத்தை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் புனிதமாக்கும், புதிதாக்கும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஒரு கணம் என்னோடு சேர்ந்து நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை சத்தமாக சொல்லி ஜெபியுங்கள். இறைவா, இந்த ஆலயத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆலயம் உருவாக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் உபகாரிகளையும் ஆசீர்வதித்தருளும். இன்றைய நாளிலே இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் நீர்தாமே ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய ஊரை, எங்களுடைய ஊரிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர்தாமே அர்ச்சித்து இந்த புதிய ஆலயத்தை போல புனிதப்படுத்தியருளும். ஆமீன். எழுந்து நின்று அப்படி அமருங்க. நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது ஜெபிப்போம்.
நம்மை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற கடவுள், நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கிற அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த ஆலயத்தை சார்ந்து வாழுகிற நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கண் பார்வையும் அவருடைய அன்பும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது தாயும் தந்தையுமானவரே, எம் தாய் திரு அவையை பேணி வளர்த்திட நீ தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் உமது அருள் ஆசிரால் நிரப்ப பெற்று என்னாலும் உமது அன்பின் அருளில் அமைதியின் கருவிகளாக திகழ வேண்டும் என்று புனித அதிதூதர் மெக்கேல் வழியாக வேண்டுகிறோம். நாட்டை ஆளும் வேந்தரே இறைவா, உலக நாடுகள் தங்கள் நாட்டின் இறையாண்மையை மதிக்கவும் ஒரு நாடு மற்றொரு நாட்டுடன் நட்புறவு கொண்டு உலக அமைதிக்காக உழைத்திடவும் சுயநல போக்கு இன்றி நட்புடன் முன்னேற்றத்திற்கு உழைக்க தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று எமது பாதுகாவலர் புனித மெக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடைகளின் பிறப்பிடமாகிய இறைவா, எம் ஆலய பணிகள் நன்றாக வேண்டுமென்று உதவிய எம் சகோதர சகோதரிகள் தாராளமாக பண உதவி, பொருள் உதவி, உடல் உதவி செய்து கோவில் பணி இனிதே நிறைவேற கரம் நீட்டிய எம் அன்பர்கள் உபகாரிகள் அனைவரும் உமது ஆசீர்வாதத்தையும் அருளையும் அனைத்து வளங்களையும் பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று எமது பாதுகாவலராம் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் ஆயனாம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் பரிபாலகர் தந்தை மற்றும் எமது அருட்தந்தையர் அனைவரும் அழைத்தல் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி வரும் அவர்களின் இறையாட்சி பணி தொடர்ந்து சிறப்புறவும் மக்கள் பணி நிலைக்கவும் தேவையான அருள் வளத்தை தந்துருள வேண்டுமென்று எமது பாதுகாவலர் புனித மெக்கேல் அதிதூதர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, புனித மெக்கேல் அதிதூதரின் ஆசிரை நாடி தேடி இங்கே கூடியுள்ள இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேடி வந்த ஆசை, எண்ணம், ஏக்கம் நிறைவேறவும் சகோதரத்துவம் மிளிரவும் குடும்பங்களை, நண்பர்களை, உறவுகள் நிறை பலனை புனித மெக்கேல் அதிதூதர் வழியாக பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு கணம் அமைதியிலே மன்றாடுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, புனித மைக்கேல் அதிதூதர் வழியாக நீர் எங்கள் வாழ்விலே செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காகவும், நீர் எங்களுக்கு பொழிந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த புதிய ஆலயத்திலே புதிய நம்பிக்கையோடு புதிய எதிர்நோக்கோடு நாங்கள் எழுப்பியுள்ள இந்த வேண்டுதல்களுக்கும் நீர்தாமே செவிசாய் தரலும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இப்பொழுது ஆலயத்தின் மையமாக இருக்கின்ற இறைவன் பிரசன்னமாக இருக்கின்ற அந்த உயிருள்ள பலிபீடம் புனிதம் செய்யப்பட இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பலிபீடத்தை புனித செய்யும் இந்த திருச்சடங்கில் பங்கு பெற நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இங்கு கூடி வந்துள்ளோம். இந்த திருச்சடங்கில் கருத்தூன்றி கலந்து கொள்வோமாக. மேலும் திருச்சபை இப்பீடத்தின் மீது வைக்கும் காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கவும், தம்முடைய மக்களை நித்திய காணிக்கையாய் மாற்றவும் இறைவனை நோக்கி பக்தியோடு மன்றாடுவோம். இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மாந்தரின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவருடைய நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திரு பீடத்தருகில் ஒன்று சேர்க்கின்றீர். எனவே இறைவா, உம்முடைய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கும் இப்பலி பீடத்தை கண்ணோக்கும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றி அறிதலுக்கும் இது மையமாக இருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை அருட்சாதன வகையில் ஒப்பு கொடுக்கும் திருப்பீடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திரு உணவை பகிர்ந்து கொள்ளவும், ஒற்றுமையை உருவாக்கும் திரு கிண்ணத்திலும் பருகவும் இது ஏற்ற இடமாக இருப்பதாக. முடிவில்லா மீட்பின் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோவிலாக அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியை உமது மாட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதய பீடத்தின் மீது உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போமாக. அனைவரும் சேர்ந்து சொல்வோம், இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. நடைபெறுகிறது. நடுவிலை வழிவிடுங்கள், காணிக்கையை பவனியாக எடுத்து வாருங்கள்.